என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சவுதி அரேபியாவின் ஜித்தா நகரத்திலே சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வீடு வடிவமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பாரசீக பேரரசின் மன்னனான கிஸ்ராவும் ரோமானிய பேரரசின் மன்னனான ஹெர்குலிஸும் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களின் அரண்மனைகளில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அரேபிய தலைவரின் வீடும் அவரின் வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். சுபஹானல்லாஹ், சிலர் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்திற்காக இந்த மார்க்கத்தை உருவாக்கி அதை பரப்பினார்கள் என்பார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய அளவு கோதுமைக்காக ஒரு யூதரிடத்தில் தன் உடல் கவசத்தையே அடமானம் வைத்தார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், 3 மாதங்களுக்கு எங்கள் வீட்டில் அடுப்பே எரியவில்லை, நாங்கள் பேரீச்சம் பழத்தினையும் தண்ணீரையுமே உண்டோம் என கூறினார்களே, இதுவா செல்வம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை மறைக்க வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு நடப்பார்கள், 3 நாட்களுக்கு 1 தடவை உணவை உண்டார்களே, இவரா செல்வத்திற்காக மார்க்கத்தை தோற்றுவித்தார்? முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சலாம் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டினுள் நுழைந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாயின் மீது படுத்திருந்தார்கள். அந்த பாயின் தடமானது அல்லாஹ்வுடைய தூதரின் முதுகில் பதிந்திருந்தது. 1 ஜாடியில் 1 சிறிய அளவு கோதுமையே இருந்தது. இதை தவிர அந்த வீட்டில் வேற எதுவுமே இருக்கவில்லை. இதை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் துவங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, ஏன் அழுகின்றீர்கள்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? இந்த பாயின் தடங்கள் உங்கள் முதுகில் பதிந்திருக்கின்றது. இவ்வளவு கோதுமையையும் தவிர இந்த வீட்டில் வேறு எதுவுமே இல்லை. சீசரும் கிஸ்ராவும் பழங்களுக்கு மத்தியிலும் நீரூற்றுக்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கின்றீர்களே அல்லாஹ்வின் தூதரே என்றதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறினார்கள், ஹத்தாபின் மகனே, அவர்களுக்கு இந்த உலகத்தையும் நமக்கு மறுமையையும் கொடுத்திருப்பது உமக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆம், மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார்கள். சுபஹானல்லாஹ், இப்படி வாழ்ந்த மனிதரையா நீங்கள் பணத்திற்காக இஸ்லாத்தை பரப்பினார் என்கிறீர்கள்? அவர் கூலி எல்லாம் அவரின் இறைவனிடத்திலே தவிர வேறு ஒருவரிடத்திலும் இல்லை. சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கட்டும். பாரக அல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.